இந்திய ஒன்றிய பிஜேபி அரசின் விவசாயிகளுக்கு விரோதமான 3 சட்டங்களை எதிர்த்து கடந்த 10 மாத காலமாக பல லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியின் எல்லையோரங்களில் உலக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட களத்தில் 650க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாண்டு போயிருக்கிறார்கள். இவ்வளவுக்கு பிறகும் இந்திய ஒன்றிய மோடி அரசாங்கம் வேளாண் விரோத சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கு பதிலாக போராடுகிற விவசாயிகள் மீது அவதூறு பரப்புவது, அடக்குமுறை ஏவுவது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை தான் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நாடுதழுவிய அளவில் ஒரு முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அறிவுகள் விடுத்துள்ளது. இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துகிற ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய இந்த அறிவுகளை ஏற்று நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள், தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், வர்த்தகர்கள், சமூகத்தினுடைய சகல பிரிவினரும் 27ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவாக களத்திற்கு வர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தமிழ்நாட்டிலுள்ள அனைத்து அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், வர்த்தகர் அமைப்புகள், அனைத்து பிரிவு மக்களும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக அன்றைய தினம் முழு அடைப்பில் கலந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களில் சாலை மறியல், ரயில் மறியல், முழு கலையடைப்பு உட்பட நடைபெற இருக்கிறது. தமிழகம் ஸ்தம்பித்தது என்கிற நிலைமையை ஏற்படுத்துவதன் மூலமாக போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுமையாக போராடுகிற விவசாயிகளுக்கு பின்னால் இருக்கிறது என்கிற செய்தியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தமிழகம் முழு அடைப்பில், உண்மையிலேயே முழு அடைப்பாக நடைபெற வேண்டும் என்கிற எங்களுடைய வேண்டுகோளை விடுக்கிறோம். இதன் மூலமாக கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மோடி அரசாங்கத்திற்கு நம்முடைய வலுவான எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த 27ஆம் தேதி முழு அடைப்பின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே ஒரு நாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் முழு அடைப்பில் பங்கேற்பதன் மூலமாக, வீடுகளிலே முடங்கியிருப்பதன் மூலமாக தமிழகம் போராடுகிற விவசாயிகளுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறது என்கிற நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த 3 வேளாண் விரோத சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு விரிவான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசாங்கத்துக்கு நிர்பந்தம் கொடுத்திருப்பதன் மூலமாக தமிழகத்தினுடைய ஆதரவை போராடுகிற விவசாயிகளுக்கு நாம் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிறோம். இதனுடைய அடுத்த கட்டமாக 27ஆம் தேதி முழு அடைப்பின் போராட்டத்தின் மூலமாக மேலும் போராடுகிற விவசாயிகளுக்கு நம்முடைய முழுமையான ஆதரவை தெரிவிப்போம், போராட்டத்திற்கு வலு சேர்ப்போம் என்று வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன்.